பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி 8 வினாயன் 9 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வினா பாருங்க, இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. முதல்ல நாம கூறுவழி எழுதிக்கலாம். இரண்டு குழந்தைகள்னு கணக்குல சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைகள் எப்படிலாம் இருந்திருக்கலாம் பாருங்க. ரெண்டுமே பையனா, பாய் பாயா இருந்திருக்கலாம். முதல்ல ஒரு பையனும் ரெண்டாவது ஒரு பொண்ணும், பாய் கேர்ளா இருந்திருக்கலாம். முதல்ல ஒரு கேர்ள் பிறந்திருக்கலாம், ரெண்டாவது ஒரு பாயா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே கேர்ள் சைல்டா இருந்திருக்கலாம். இதுதான் கூறுவழி. கூறுவழியை நம்ம எப்படி எழுதுவோம், எஸ் எழுதுவோம் இல்லையா. என் ஆஃப் எஸ் எழுதிக்கலாம். எத்தனை இருக்கு, 4. குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்ச்சி ஏ என்க. அப்படின்னா ஏல என்னெல்லாம் இருக்கும், குறைந்தது ஒரு பெண் குழந்தை இருக்கணும் இல்லையா. அப்படின்னா ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு கேர்ள் ஒரு பாய், ரெண்டுமே கேர்ள், இந்த மூணுமே இதுல அடங்கிரும் இல்லையா. என் ஆஃப் ஏ என்ன, 3. நிகழ்தகவு எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ சமம் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் சமம் என் ஆஃப் ஏ 3 என் ஆஃப் எஸ் 4. குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்தகவு 3 × 4. நன்றி மாணவர்களே.